இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். துரோகிகளின் தொகுதிகளின் மீது PKR அதிக கவனம் செலுத்தும். கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்களின் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு PKR கட்சி ராபட் மெகா எனும் பயணம் மேற்கொள்ளப் போவதாக PKR கட்சியின் தகவல் தொடர்பு பிரிவின் தலைவர் ஃபாமி ஃபட்ஜெல் தெரிவித்தார். முதலில் கட்சிக்கு துரோகம் இழைத்த அஸ்மின் அலியின் கோம்பா நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தமான் மலாவாத்தி இரவு சந்தையில் ஒன்று கூடப் போவதாக அவர் கூறினார். பொதுமக்கள் மற்றும் PKR கட்சி உறுப்பினர்கள் என 3000 பேர் உட்பட PKR கட்சியின் தலைவர் அன்வர், துணைத்தலைவர் ரஃபிசி ரம்லி ஆகியோரும் இந்த ரபட் மெகா பயணத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும், நாடு முழுக்க இதே மாதிரியான பயணங்களை விரைவில் மேற்கொள்ளப் போவதாகவும் ஃபாமி ஃபட்ஜெல் தெரிவித்தார். அண்மையில் ஒரு நடிகை தனது தந்தை கொடுத்த பாலியல் தொல்லை தொடர்பாக வெளியிட்ட தகவல்களை ஒட்டி பிரதமர் துறையின் சிறப்பு மத விவகார அமைச்சர் இட்ரிஸ் அமர் அது தவறான பண்பு என அந்நடிகைக்கு எதிராக கருத்து தெரிவித்திருப்பதை சாடி முன்னாள் மூடா கட்சியின் துணைத் தலைவர் தனுஷா சேவியர் பேசியுள்ளார். பாஸ் கட்சியை பொறுத்தவரை கலை நிகழ்ச்சியை தடை செய்வதில்தான் நாட்டம் உண்டு. அவர்களுக்கு ஒரு பெண் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருப்பது ஒரு பொருட்டல்ல என்பதால் இன்னும் பாஸ் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டுமா என்பதை மக்கள் முதலில் சிந்திக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். அந்நடிகைக்கு இப்பொழுது வயது 15 மட்டுமே. அந்த பெண் தனக்கு நேர்ந்த அவலத்தை மறைத்து அதனை பொதுவில் வெளியிடாமல் தன்னுடைய சுயத்தை காப்பாற்றி இருக்க வேண்டும் என மத விவகார அமைச்சரின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என தனுஷா கூறினார். நகரி மாநிலத்தில் எதிர்வரும் பொது தேர்தலை எதிர்நோக்குவதற்காக ஜாசேகா கட்சி மற்றும் மூடா கட்சி இணைந்து செயல்படும் என மூடா கட்சியின் நகரி மாநில தலைவர் தர்மிசி அன்வர் தெரிவித்தார். இரண்டு கட்சிகளும் நகரி மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்காக இணைந்து செயல்படும் முடிவை இரு கட்சிகளின் மாநில உயர்மட்ட தலைவர்கள் இணைந்து எடுத்த முடிவு என தர்மிசி விளக்கம் அளித்தார். மூடா கட்சி பகத்தான் ஹரப்பானுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள நோக்கம் கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். 10 லட்சம் வெள்ளி கையூட்டாக பெற்ற ஒரு நிறுவனத்தின் நிதி நிர்வாகி மற்றும் விற்பனை நிர்வாகி மலேசிய ஊழல் தடுப்பு வாரியம் கைது செய்ததுடன் 3 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை புத்ராஜயா மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலிருந்து வாங்கியுள்ளது. விசாரணைக்காக 40 வயது மதிக்கத்தக்க ஓர் ஆண் மற்றும் ஒரு பெண்மணி நேற்றிரவு 9:30 அளவில் ஊழல் தடுப்பு வாரியத்தின் தலைமையகத்தில் கைது செய்யப்பட்டதாக ஊழல் தடுப்பு வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. இவர்கள் பொது போக்குவரத்து வசதியை உருவாக்கும் திட்டத்தின் குத்தகையை கொடுப்பதற்காக 10 லட்சம் வெள்ளியை கையூட்டாக பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அடர்த்தியா வைத்திருக்கும் இதில் விமானம், பேருந்து, வாடகை கார் போன்ற பொது போக்குவரத்தில் பயணிப்போர் மற்றும் மருத்துவமனை, தனியார் கிளினிக் போன்ற மருந்தகங்களுக்கு செல்பவர்கள் கட்டாயம் முகக்கவரியை அணிய வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமலுடன் தெரிவித்தார். மேலும் COVID-19 கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் முகக்கவரியை அணிய வேண்டும் என்று கைரி தெளிவுபடுத்தினார். அலோர் கஜா பகுதியில் அமைந்துள்ள ஒரு கட்டிடத்தின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றில் காதல் ஜோடி இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அலூர் கஜா வட்டாரத்தின் போலீஸ் தலைவர் அர்ஷத் அபு தெரிவித்தார். காலமணி 9:30 அளவில் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது 20 மற்றும் 16 வயது மதிக்கத்தக்க இளம் காதல் ஜோடி கேன்வஸ் துணியால் மூடப்பட்டிருந்த காரினுள் மரணமுற்றிருந்ததாக தெரிய வந்தது என அவர் மேலும் கூறினார். பஹாங் ஜரந்தோர் உலு தம்பலிங் கம்போங் பாக்கியில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புகிட் அவான் பகுதி சாலையில் புலி ஒன்று சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான 30 வினாடி காணொலியை அப்பகுதியில் வசிக்கும் 34 வயதான இசார் அப்துல் என்பவர் பதிவு செய்துள்ளார். அவரும் 2 நண்பர்களும் நேற்றிரவு 9:30 அளவில் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது புகிட் அவான் பகுதியின் சாலையில் திடீரென மலையா புலி ஒன்று சாலையில் ஓடுவதை கண்டதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இதனை அடுத்து உலு தம்பலிங் செல்வதற்காக குவலத்தகான் பாதையை பயன்படுத்த நினைப்பவர்கள் கவனமுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சார், மீட்டிங் ஆகலாமா? நான் ஹேண்ட் ஐ பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். சுசானா ஈஸி ஃபார் மேன். சண்டை கலவரத்தால் 30 வயது அந்நிய நாட்டவர் கத்தி குத்துக்கு ஆளாகினார். ஸ்ரீபட்டாலிங் வட்டாரத்தில் போலீசார் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இடுப்பு பகுதியில் கத்தி குத்துக்கு ஆளான அந்நிய நாட்டவர் சாலையில் விழுந்து கிடந்ததை கண்டவுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். போலீசார் நடத்திய சோதனையில் அருகில் உள்ள ரகசிய கேமராக்களை சோதனையிட்டபோது 4 அந்நிய ஆடவர்கள் பாதிக்கப்பட்டவரை அடித்த காட்சி பதிவாகி உள்ள நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். 97 ரக பெட்ரோலின் சில்லறை விலை லிட்டருக்கு 4.30 வெள்ளி 4.20 வெள்ளி 10 காசுகள் குறைக்கப்படுகிறது என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் RON 95 மற்றும் டீசல் விலையில் செப்டம்பர் 8 முதல் 14 வரை தற்போதைய விலையிலேயே இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. RON 95 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 2.05 டீசல் லிட்டருக்கு 2.15 விற்கப்படும். உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையின் போக்குகளை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மக்களின் நலன் மற்றும் நல்வாழ்வு தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்றிரவு பரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் உயர்மட்ட செயலாக்கப் பிரிவினரின் சந்திப்புக் கூட்டம் நடைபெற்றது. அச்சந்திப்பு கூட்டத்தில் எதிர்வரும் 15வது பொது தேர்தல் ஆயத்த நிலை தொடர்பான விஷயங்களை விவாதித்துள்ளனர் என பரிகாத்தா நேஷனலின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா சைனுடன் தெரிவித்தார். இன்றிரவு 8:30 தொடங்கிய அச்சந்திப்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாளை அறிவிப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கார்ட். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.